முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 4 திருவசனங்கள் 32 தொடக்கம் 37 முடிய. அந்நாள்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாய் பெற்றிருந்தனர். தேவையில் உளர்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலப்புலன்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையைக் கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்குத் தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்ரசு தீவை சேர்ந்த யோசேப்பு என்னும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்னபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களது காலடியில் வைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தூயவரான யோவான் எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு நிக்கேதேமிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டுமென்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கேதேம் அவர்களை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ராயேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே, எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கின்றோம், எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்குச் சொல்கிறேன். மண்ணுலகு சார்ந்தவற்றை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றார். விண்ணுலகிற்கு சார்ந்தவற்றை பற்றி சொல்லும் போது எப்படி நம்பப் போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனைத் தவிர வேறு எவரும் விண்ணகத்திலிருந்து ஏறிச் சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். இது கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. அன்புக்குரிய சகோதரங்களே, இந்த பாஸ்கா காலத்திலே ஜோவான் நற்செய்தியை ஆழமாக அறிந்து கொள்வதற்காக அவருடைய நற்செய்தியிலிருந்துதான் பெரும்பாலான வாசகங்கள் எடுக்கப்படுகின்றன. இன்றைய வாசகமானது நிக்கேதேமோடு ஆண்டவர் செய்து கொண்ட அல்லது அவர் பேசிக்கொண்ட அந்த பாரிய மனமாற்றத்தின் நிகழ்ச்சியை இங்கே காணலாம். நிக்கேதேமு என்பவர் ஒரு நல்ல பரிசேயர். அவர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆண்டவரிடம் வருகின்றார். வந்தவரிடம் ஆண்டவர், இயேசு மேலிருந்து நீங்கள் பிறக்க வேண்டும், மறுபடியும் நீங்கள் பிறக்க வேண்டும் இவ்வாறாக கூறுவதை கேட்ட நிக்கேதேமு ஆச்சரியப்படுகிறார். எவ்வாறு ஒரு வளர்ந்த மனிதன் மேலிருந்து அல்லது மீண்டும் பிறக்க முடியும் எவ்வாறு என்று திகைத்து கொண்டிருந்த பொழுதுதான் ஆண்டவர் இயேசு சொல்கின்றார்,
தூய ஆவியால் நீங்கள் பிறக்க வேண்டும், தூய ஆவிக்குள்ளே நீங்கள் பிறக்க வேண்டும். இதன் போது நற்செய்தியாளர் ஜோவான் திருமுழுக்கை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். திருமுழுக்கின் போது ஒவ்வொரு மனிதரும் தூய ஆவியால் பிறக்கின்றார்கள், தூய ஆவிக்குள்ளே அவர்கள் புதுப்பிறப்பு அடைகின்றார்கள். ஆண்டவருக்குள்ளே அவர்கள் புதுப்பிறப்பு அடைந்தவர்களாக தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே திருமுழுக்கு பெற்றவர்களாக நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாக மாறுகிறோம் என்பதை இன்றைய நாளிலே ஜோவான் சுட்டி காட்டுகிறார். ஆகவே அன்பான சகோதரங்களே, மண்ணுலகை சார்ந்தவைகள் பற்றி நம்முடைய கவலைகளை நித்தமும் கொள்ளாமல் நாங்கள் விண்ணுலகை சார்ந்தவை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். வெறுமனே வயிறே தெய்வம், உணவே கடவுள், காசே கடவுள் என்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட முடியாது என்பதையும் இன்றைய நாளிலே ஜோவான் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே அன்பான சகோதரங்களே, ஆண்டவருக்குள் வாழ பழகிக்கொள்வோம். ஒரு சரளமான, ஒரு சாதாரண, ஒரு உண்மையான இந்த இயற்கையோடு ஒன்றித்த வாழ்வு வாழ பழகினால் பல நேரங்களிலே பல பிரச்சனைகள் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கப் போவதில்லை. டீசல் இல்லாமல் போகலாம், பெட்ரோல் இல்லாமல் போகலாம். ஆனால் அன்பான சகோதரங்களே, நாங்கள் ஆண்டவருக்குள் வாழும் பொழுது நாங்கள் எந்த பிரச்சனையையும் அவருடைய கண்கொண்டு காண நாங்கள் பழகிக்கொள்வோம். பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக மாறாது, மாறாக அதே இந்த தடைக்கல்லே ஒரு படிக்கல்லாக, இறை அனுபவத்திற்கு, ஆழமான இறை அனுபவத்திற்கு எம்மை கொண்டு செல்லக்கூடிய ஒரு விடயமாக இவை அனைத்தும் மாறும். ஆகவே அன்பான சகோதரங்களே, ஆண்டவருடைய ஆசீர் உங்களுக்கு கிடைப்பதாக. ஆமேன்.